கோவையில் மாயமான குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்த காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சங்கனூரைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது இரண்டாவது பிரசவத்திற்காக கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருடன் வந்த முதல் குழந்தை மாயமானதாக தெரிகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. கடந்த 2018 தென்கரையைச் சேர்ந்த மல்லையன் அரசு பேருந்து மோதி படுகாயமடைந்தார். இந்த வழக்கில் இழப்பீட்டு தொகையாக 400,000 வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாமகவினர் கடிதம் அனுப்பினர். திருப்பூர் மாநகர மாவட்ட பாமக சார்பில் ரயில் நிலையம் எதிரில் உள்ள தபால் நிலையத்தில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு 100 கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. அரியலூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற காளை திடீரென உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழப்பள்ளத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் தஞ்சை மாவட்டம் ரெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மனோஜ் என்பவரது காளை வாடி வாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட போது மயங்கி விழுந்து உயிரிழந்தது. April 30 சொத்து வரி செலுத்தும் நபர்களுக்கு 5% ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இதையடுத்து அம்மையநாயக்கனூர் பேரூராட்சி ஊழியர்கள் வணிக நிறுவனங்களில் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஈரோடு அருகே 14 பனைமரங்கள் வேருடன் பிடுங்கி வேறொரு இடத்தில் நடப்பட்டது. தன்னார்வ தொண்டு நிறுவன உதவியுடன் ஈரோடு திண்டல் பகுதியில் இந்த பனைமரங்கள் நடப்பட்டன. மேலும் அழிவில் இருந்து பனைமரங்களை பாதுகாக்க முன்வர வேண்டுமென தன்னார்வ அமைப்பினர் கோரிக்கை விடுத்தனர். விருதுநகர் அருகே குடிபோதையில் தாயுடன் தகராறில் ஈடுபட்ட தம்பியை அடித்து கொன்றுவிட்டு தப்பியோடிய அண்ணனை போலீசார் தேடி வருகின்றனர். மேலப்பாளையத்தைச் சேர்ந்த கருப்பாகி இவருக்கு கணேசன், ஆறுமுகம் என்ற இரு மகன்கள் உள்ளனர். சம்பவத்தன்று இளைய மகன் ஆறுமுகம் தாயிடம் குடிபோதையில் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பைக் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் பலியாகினார். இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் பெருமாள் கோவில் மாட்டுச் சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இதில் இறைச்சி மாடுகள் 20,000 முதல் 30,000 ரூபாய் வரையிலும் கறவை மாடுகள் 36,000 முதல் 40,000 ரூபாய் வரையிலும் விற்பனையானதாக அவர்கள் தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சி கூட்டத்தில் அதிமுக மற்றும் பாமக கவுன்சிலர்கள் கருப்பு சட்டை அணிந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நகராட்சிக்கு பணிகளுக்கான நிதியினை ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஒதுக்குவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர்.